ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வரும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற சிந்தனையோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். உதாரணமாக எல்லா குடும்பங்களிலும் பிள்ளைகள் என்ன சாப்பாடு சாப்பிடப் போகிறோம், என்ன உடை உடுத்தப் போகிறோம், ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டப்போகிறோம், வெளியே வண்டியிலே போய் வருவதற்கு போக்குவரத்து செலவுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று ஒருபோதும் அவர்கள் கவலைப்படுவதில்லை. காரணம் என்னவென்றால், இவை எல்லாவற்றையும் என் அப்பா அம்மா பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. அதனால் படிக்கிறது மட்டும்தான் என் வேலை என்று சொல்லி அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். பிள்ளைகளை எப்படி படிப்பில் கவனம் செலுத்த நாம் சொல்கிறோமோ அதுபோல நாம் தேவனுடைய ராஜ்யத்திலும் நீதியிலும் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வளவுதான். நீங்கள் எதை குறித்தும் அதிகமாய் கவலைப்படாதீர்கள். அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்று வாக்குத்தத்த வசனம் தந்திருப்பாரேயானால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவருடைய வசனத்தை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். இது நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீர்கள். அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு ஜெபத்திலே நீங்கள் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் ஆண்டவர் செய்து முடிப்பார். நம்மோடு பழகும் மனிதர்கள் பல வேளைகளில் வாக்கு கொடுப்பார்கள், அதை நிறைவேற்ற தவறிவிடுவார்கள். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அவரின் வாக்கிலிருந்து மாறவே மாட்டார். ஆதியாகமம் 28:15 இப்படியாய் சொல்கிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. இந்த காரியத்தை எனக்காக யார் செய்து தருவார்கள், இது என்னுடைய சக்திக்கு மிஞ்சினது, இதை நான் எப்படி செய்து முடிப்பேன், இதை செய்து முடிப்பதற்கு போதிய பலன் என்னிடத்தில் இல்லை, எனக்கு உதவி செய்வார் யார் மற்றும் சில பெண்கள் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இருட்டோட கிளம்பி இயேசுவை அடக்கம் பண்ணியிருந்த கல்லறையினிடத்திற்கு வந்தார்கள். எதற்காக தெரியுமா? யூத கலாச்சாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடும்படியாக அவர்கள் வந்தார்கள். மார்க்கு 16:3-4 கவனியுங்கள். கல்லறையின் வாசலில் இருந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெண்கள் நமக்காக யார் கல்லை புரட்டி தள்ளுவார் என்று பேசிக்கொண்டது போலவே நீங்கள் உங்கள் காரியங்கள் பெரிதாக இருக்கிறதே, அதை எப்படி செய்வதென்று பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். எது உங்களுக்கு பிரச்சனையாக தடையாக இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை அந்த தடையை ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்காக நீக்கிவிட்டார். வசனம் சொல்கிறது, அந்த பெண்கள் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது அந்த வாசல் திறந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்புங்கள், உங்களுக்கான ஆசீர்வாத வாசல்கள் ஏற்கனவே திறந்து விட்டது. ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அவருடைய கிருபை உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பரிபூரணமாக இருக்கிறது. ஆண்டவரால் உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லை. அவர் யாவையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். யாவையும் என்ற வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்து முடிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி தாவீதரசன் சொல்கிறது போல நாங்களும் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்கள் பெரியதாக இருக்கிறதோ, அவர்களால் செய்ய முடியாமல் என்ன செய்வதென்று தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ செய்து முடிக்கிறதற்காக நன்றி தகப்பனே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
இன்றைய கேள்வி, அதிகாலையில் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையின் இடத்திற்கு பெண்கள் ஏன் சென்றனர்? ஏ, கல்லறையை பார்க்க, பி, சுகந்த வர்க்கமிடும்படியாக, சி, தேவதூதனை பார்க்க, டி, ஜபம் பண்ணுவதற்காக. புதிதாக முதல் முறையாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.